ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் சில பேருக்கு அமானுஷ்யம் கண்ணுக்கு அடிக்கடிக்கு தெரியும். சில பேருக்கு என்றைக்காச்சும் நாளைக்கு பார்ப்பாங்க, சில பேருக்கு அறவே அமானுஷ்யம் கண்ணுக்கு தென்படாது. ஸோ இப்போ அந்த அடிக்கடிக்கு அமானுஷ்யம் தெரியறவங்க வந்துட்டு சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க, சில பேருக்கு நார்மலாகிடும் அந்த விஷயம். இந்த திடீர் திடீர்னு தெரியுது பாருங்கள் என்றைக்காச்சும் நாளைக்கு அவங்க சில அதில் சில பேர் வந்து பல பேர் வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த அமானுஷ்யமே பார்க்காத ஒரு ஆள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு அமானுஷ்யம்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கட்டுக்கதை, இது இல்லை, அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த அமானுஷ்யம் தெரியுறவங்ககிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ என்னென்ன இதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ ஒரு மூட நம்பிக்கை, நீ பேசாமல் வந்துட்டு போய் கதை சொல்லாத. ஸோ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப ரேர்னு சொன்னாக்கா, அதாவது நூற்றில் ஒரு ஆள் அந்த மாதிரின்னு சொன்னாக்கா, இந்த அமானுஷ்யம் வந்து அடிக்கடி கண்ணில் தென்படுன்னு சொல்லுவாங்களே இவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. மற்றபடி மற்ற ரெண்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த அமானுஷ்யம் ஏன் கண்ணுக்கு தென்படுத்து இவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு ஏன் அறவே தென்பட மாட்டுது, இவங்களுக்கு ஏன் வந்துட்டு அப்பப்போ தென்படுது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம பிறந்த நேரம், பிறந்த டைம், அந்த பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? வாங்க இன்றைக்கி உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், இது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் நடந்த இன்சிடென்ட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அந்த காலகட்டத்தில் வந்து பெரியப்பாவுக்கு வந்து நிறைய சொத்துலாம் இருந்துச்சு பாருங்கள். ஸோ அவங்க டபுள் ஸ்டோரி வீடுலாம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வீடு பெரியப்பாவுக்கு வயசாகிற டைமில் அந்த வீடு வீட்டுக்காக அவங்க சொந்தத்திலே மகனுங்களா இல்லை மருமகனுங்களா யாருன்னு தெரியல, அந்த ஏவல் அனுப்புவாங்கள தோயோல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏவலை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அப்போ சமைச்சு வச்சுட்டு வருவாங்களாம், அந்த சாப்பிடலான்னு போனால் அந்த சோத்தில் வந்து நிறையா மண் கிடக்குமா. அப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் ஏசுறது. அப்புறம் ரெண்டு நாள் சென்று பார்த்தீங்கன்னா கல் இருக்குல்ல, சின்ன சின்ன கல் வந்து அந்த சோத்தில் கிடக்குமா, என்னடா இது இப்படியே இருக்குன்னு. அப்புறம் முன்னுக்கு உக்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், வாசல்லேருந்து கல்லை தூக்கி யாரோ அடிப்பாங்களாம். அப்போ இது ரொம்ப நாளாக அந்த கதை ஓடிக்கிட்டு இருந்து அவங்க எங்கெங்கேயோ போமோலாம் பார்த்துக்கிட்டு, அப்போ போமோ என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி தோயோலை அனுப்பி விட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பாவோட அண்ணன் தானே அவர், அப்போ எங்கள் அப்பா கிட்ட தகவல் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும், எங்கேயாச்சும் பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே போய் பார்க்கறது, அது என்ன தான் செய்யுது உண்மையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நான் போவேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு, ஆஹா இது வந்து தோயோல், ஏன்னா மோகினி இந்த மாதிரி பேய் பிசாசுலாம் பார்த்தாச்சு, தோயோல் எப்படி இருக்கும், அது என்ன செய்யுது, அதோட வேலை என்ன, இது ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்போ எங்கள் பெரியப்பாட்ட கேட்டேன், பெரியப்பா என்றைக்காவது நீங்கள் பூமோவை பார்க்க போகிறீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, ஏன்னா நான் பூமோ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, பூமோவும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ பெரியப்பா சொன்னாங்க, சரிம்மா நான் ஒரு நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த காலம்லாம் வந்துருச்சுங்களா, அப்போ வந்து அவங்க ஒரு மலாய்க்கார பொம்மை வந்து நைட்டு 12 மணிக்கு தான் பார்ப்பாரான். அப்போ பெரியப்பா கேட்டாங்க, நீ வரியாமா 12 மணிக்கு பொம்மை பார்க்க போகிறேன்னு. நானும் சரி போவோம், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பொம்மை என்ன தான் செய்கிறான் பார்க்கலான்ட்டு நானும் ஒத்துக்கிட்டு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அந்த காலகட்டத்தெலாம் வந்து எனக்கு இந்த அமானுஷம்லாம் நடக்கிறனால ஒரு சுவாமிஜியோட சிஷ்ய பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க, ஏன்னா எங்கே போனாலும் உனக்கு இதே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் பாதுகாப்பு எனக்கு கொடுத்துருந்துருக்காரு போல இருக்குது, இது எனக்கு தெரியாது. அப்போ இந்த மலாய்க்காரனை நான் பார்க்க போனப்போ 12 மணிக்கு எல்லாரையும் ஹாலில் உட்கார சொன்னான், உட்கார சொல்லிவிட்டு என்னை மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னடா இவன் பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு கொஞ்சம் நேரம் சென்று என்ன செஞ்சான்னு தெரியுங்களா, இந்த கேர்ள் மட்டும் அந்த இடத்து இந்த ரூமுக்கு வரக்கூடாது, அந்த கேர்ள் வந்து ஹாலிடே உட்காந்துக்கிட்டோம், நீங்களாம் வாங்கன்னு சொல்லி எங்கள் பெரியப்பா பெரியம்மா அண்ணன் 3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். நான் சொன்ன, பெரியப்பா நான் போமோ என்ன செய்கிறான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன், இவன் என்ன என்னை வந்து
கூப்பிட மாட்டான், வேணான்னு சொல்கிறானே. என் பெரியப்பா சொன்னார், இல்லைல்ல அதுவும் வரட்டோன்னே அவன் முடியவே முடியாதுட்டான். இது உள்ளேயே வரக்கூடாது, ஏன்னா அந்த ரூமில் தான் வச்சு இது பண்ணுவானா அந்த போமோ வந்து பார்ப்பானா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அதில் ஒரு திடுக்கிடும் தகவலுக்கு சொன்னான் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே, பெரியப்பா கேட்டார் ஏன்னு கேட்டதுக்கு ஜின்னெல்லாம் அவுட்டு விட்டுட்டேன், அது ரெண்டாவது பண்ண போயிருக்கு, 12:30 மணி போல் தான் அது திருப்பி பலே பண்ணோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான் பாருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா புதுசாக குண்டை தூக்கி போடுறான்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து பெரியப்பாட்ட என்ன சொன்னான்னா, ஓகே அது வந்து மேய்ச்சலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு அது திரும்புகிற நேரம், இப்போ நீ வா, ஆனால் இந்த பிள்ளை மட்டும் வரக்கூடாது, இது வெளியே உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த 12:30 ஒண்டியாக ஹாலில் உக்காந்துருக்கேன் தனியாக, எனக்கு பயம் குத்தி முத்தி, ஏன்னா போமோ வீடு எப்படி இருக்கும், ஒரு திகிலாக இருக்கும்ல. கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஒரு காற்று ப்ரோ அப்படியே வீட்டில் வடிக்குது, ஒரு புயல் காற்று சுப்புன்னு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டுள்ள ஒரு காற்று வருது. அப்போ அவன் சொல்கிறான், ஓகே டைம் வந்துடுச்சு எல்லாம் ரூமுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். கேரன் என்ன சொல்கிறான்னா, அது அந்த ஜின்னுங்களாம் மசூல் பண்ணிட்டு போலருக்கு, அப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அப்புறம் போய் பெரியப்பாக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு மஞ்சள் அரிசிலாம் கொடுத்து, ஓகே நீ கொண்டு போய் நைட்டில் இப்பயே எத்தனை மணியாக இருந்தாலும் வீட்டை சுற்றி தூவி விட்டுரு, அந்த டோயல் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் பெரிய தைரியசாலி மாதிரி விடிய காலையில் 1:30 பெரியப்பா என்ன கூட்டிகிட்டு போயிட்டுமா, அப்பாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ தான் வந்து வாசல்லாம் தூவணும், அப்பா பின்னால் நிற்கிறேன்னு சொல்லி என் கையில் அந்த மஞ்சள் அரிசியை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வாசலில் தோயல் மெயினாக வந்து இந்த வாசல் கிச்சன் சைட்டு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் இதெல்லாம் தூவி விட்டுட்டு எல்லாம் படுக்க போயிட்டோம். அப்போ நைட்டில் வந்து படுத்துட்டு இருக்கப்ப ஜன்னல் ஓரம் வந்து கட்டுது. அப்போ பெரியப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ ஜன்னல் ஓரத்தில் படுமா, நான் பெரியம்மா அண்ணெல்லாம் உன் பக்கத்தில் இப்படி படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு அதுவும் திறந்து விட்டுட்டார். நான் சொன்னேன், எப்பா 9:30 என்னங்கப்பா நீங்கள் போய் ஜன்னலுக்கு அதை திறந்து வச்சுருக்கீங்கன்னு. அப்போ பெரியப்பா சொன்னார், இல்லைம்மா காற்று வரலை சூடாக இருக்குது, அது ஒன்றும் இல்லை, அதான் நம்ம தான் மஞ்சள் அரிசியை தூவிட்டோமே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீ படுமான்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். அப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு ஏறக்குறைய 3:00 தெரியல தூங்கிட்டு இருக்க எனக்கு சத்தம் கேட்குது. என்னன்னா அங்கே வந்து அந்த செவுறு இருக்குல்ல, செவுத்தில் அப்போ நம்ம ஏறினா எப்படி இருக்கும், யாரோ ஒரு ஆள் அப்படியே ஏறி ஏறி வந்தா அந்த மாதிரி, யாரோ செவு அந்த சுவரில் வந்து யாரோ ஏறுறாங்க செவுத்தில். நான் படுத்துக்கிட்டு ஆஹா திருடம் எவனோ ஏறுறான் போல இருக்கு, இந்த பெரியப்பா வேற ஜன்னலை திறந்து வச்சுட்டாருன்னு இன்னும் பயம் எனக்கு பிடிங்கிருச்சு. என்னடா இது பெரியப்பா இந்த வேலையை பண்ணி விட்டாருன்னு. அப்போ நானும் சரி யார் தான் ஒருவனும் போர்வியை போத்திக்கிட்டு அந்த போர்வியில் நான் பார்க்குறேன் அந்த ஜன்னலில், சரி திருடம் வந்தானா பெரியப்பாவெல்லாம் எழுப்பி விட்ருவோன்னு. கொஞ்சம் நேரம் அப்படியே ஏறி 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 யாரோ வந்து கரெக்டாக ஜன்னல்கிட்ட அந்த உருவம் வந்த மாதிரி தெரியுது. வந்து நான் திரும்பி பார்க்குறேன், ஒரு 9 பையன், எவ்வளோ உயரம் இருப்பான் அந்த மாதிரி ஒரு பையன் ஏறி ஜன்னலுக்கிட்ட கால் மேலே கால் போட்டுட்டு திரும்பி உக்காடுறான். உக்காந்துக்கிட்டு இதை நான் வந்து லைஃபாக ப்ரோ, கனவுலாம் ஒன்றும் இல்லை, இது என் கண்ணால் லைஃபாக நான் பார்த்த சம்பவம், நானே யாரா இவன் 3:00 வந்து உக்காந்துருக்கானே, எனக்கு வந்து அந்த தோயோல் அப்படிலாம் ஞாபகமே வரல, இவன் யாருடானே உக்காந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்ட பையன் முறைக்கிறான் அங்கேருந்து. அது எப்படின்னா ப்ரோ, வாயை திறந்து பேச மாட்டாங்க இந்த அமானுஷம்லாம், நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணனா வாயை திறந்து இப்போ நம்ம மனிதர்கள் பேசுகிற மாதிரி பேசாது, நம்மளோட மனசு மனசும் சொல்லுவாங்களே பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி அது பேசுறது என் மனசுக்கு உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, நான் பேசுறது அது ஃபீல் பண்ணுது, அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அது உக்காந்துட்டு என்ன கேட்குதுன்னா, நீ யார், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு மொதல் கேள்வி. அப்போ நான் அது மாயில் பேசுது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து எங்கள் பெரியப்பா வீடு, நான் வந்தேன் அப்படின்னு நான் அதுக்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அது என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன் இங்கே வந்த, நான் வந்து என்னோடய பாஸ் வந்து இவங்கள கச்சாவ பண்ண சொல்லியிருக்கான், அப்போ என் கடமையை நான் செய்யணும், நீ வந்து இப்போ படுத்துக்கிட்ட, உன்னை தாண்டி என்னால் அங்கே போக முடியல. நான் யோசிக்கிறேன், என்னடா இது நம்மளை தாண்டி இது ஏன் போக முடியலன்னு கதை சொல்லுது அப்படின்னு.
இப்போ நான் என் கடமையை வந்து அது என்னன்னா, இந்த போமோங்கள் இந்த மாதிரி ஏவல் அனுப்புகிறாங்களே அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அங்கே ரோத்தா ஒன்று வச்சுருப்பானுங்களாம். இப்போ நம்ம காசு கொடுத்து செய்கிறோம்ல, அந்த கடமையை அது போய் செய்யலை அப்படின்னா அந்த ரோத்தாவில் அந்த சேட்டையை அடிப்பானுங்களாம், சித்திரவதை பண்ணுவானுங்களாம். அப்போ இது சொல்லுது, இன்றைக்கி வந்து அவன் என்னை அடிப்பான், நீ வந்து இங்கே படுத்துக்கிட்டனால என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அது அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. நான் இந்த பயத்தில் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் போச்சே மாட்டனோடனே எங்கள் பெரியப்பாவை கிள்ளுறேன். கிள்ளி கிள்ளி பார்க்குறேன், ஒரு சொரணையும் இல்லை, யாருமே ஏந்திருக்கல. அது அங்கேருந்து சொல்லுது, நீ என்ன அது அதுதான் ப்ரோ எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக நான் பார்த்தேன். நான் கிள்ளுறது வந்து போர்வையை போத்திக்கிட்டு தான் பக்கத்தில் பெரியப்பாவை கிள்ளுறேன். கிள்ளனா நம்ம வழியில் ஏந்திரிச்சிடுவார் பெரியப்பா அப்படின்னு. அது அங்கேன்னு சொல்லுது, நான் எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டேன், நீ என்ன தான் கிள்ளனாலும் அவங்க யாரும் ஏந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன வேகத்தில் நினச்சேன் இன்னையோட நம்மளுக்கு சங்கு ஊத போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் நான் நீங்கள் பெரியப்பாவை கிள்ளிட்டு இப்படி திரும்புகிறேன் ப்ரோ, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தனையோ மீட்டர் கேப் தான், எத்தனையோ அடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து நிற்கிது நிற்கிது. நின்றுக்கிட்டு அதோட மூச்சு காத்து, இப்போ உங்களுக்கு கோபம் வந்தால் மூச்சு ஒரு மாதிரி அப்படி விடுவோம் தெரியுங்களா, இது வந்து நான் மெதுவாக, அது வந்து வேகமாக விழுது, அதோட மூச்சு காத்து வேகமாக வருது. அந்த மாதிரி என் கட்டில் பக்கத்தில், ஆனால் அது வந்து என் கிட்ட நெருங்க முடியல, கட்டிலுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு அந்த மூச்சையை வந்து விடுது வேகமாக. விட்டுட்டு நீ பாரு, என்னோடய வேலையை வந்து இன்றைக்கி வந்து தடுக்கிட்ட, என்னால் செய்ய முடியாமல் போச்சு, அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த கட்டில் நம்ம படுக்கிறோம்ல அந்த கட்டில் அப்படியே தூக்குனா எப்படி இருக்கும், ஒரு சைட்டில் கட்டில் தூக்கி தூக்கி போடுது கீழே, மேலே தூக்கினோன்னு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் மேலே ஏறுவோம்ல, தடான்னு கீழே போட்டால் என்ன ஆகும், அந்த மாதிரி ப்ரோ விடிய விடிய கட்டில் தூக்கி தூக்கி போடுது. மூஞ்ச வந்து கிட்ட கொஞ்சம் ஒரு கேப் வச்சு கிட்ட என்னை உத்து பார்க்குது. நான் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அல்லாஹ் ஜீசஸ் காளியம்மா முருகர் ஐயா என்னென்ன சாமி இருக்கோ எல்லா சாமியும் நான் படுத்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு கிடக்குறேன், என்னை காப்பாற்றுங்க, இந்த வீட்டுக்கு இதுக்கு மேலே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நான் வேண்டுறேன். ஆனால் இந்த இன்சிடென்ட்டு விடிய காலையில் 5:00 to 5:30 வரைக்கும் நடக்குது, அது என்னை விட்டு போக மாட்டுது, கூடியே நிற்கிது, அங்கேயே நின்றுக்கிட்டு என்னை ஏசுது. ஓ நீ ஒன்னால் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சுன்னு மணி 5:30 போல் நான் பார்க்குறேன் ப்ரோ, என்னை கோபத்தோடு என்னை பார்த்துட்டு அந்த பையன் திரும்பி போகிறான். எங்கே போகிறான்னு பார்க்குறேன், ஜன்னலில் உக்காந்து ஜன்னல்லேருந்து கீழே இறங்கி போகிறான் ப்ரோ. இது வந்து நான் பொய் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை, இது உண்மை, உண்மையிலேயே நடந்த கதை. அப்போ 5:30 இறங்கி போயிட்டான். ஐயோ அதோட நான் எங்கள் பெரியப்பா அப்போ தான் எல்லாம் ஏந்திருச்சு, ஏம்மா தூங்கலையான்னு நான் சொன்னேன். இல்லைப்பா என்னம்மா பேய் அறிஞ்ச மாதிரி உக்காந்துருக்க என்ன நடந்துச்சுன்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க படுத்து எழுந்திரிச்சா எப்படி இருப்போம், பல்லு விளக்கலை, தலை சீவலை, மூஞ்சி கழுவலை, மொதல் பஸ்ஸு 6:00 அந்த தாமானுக்கு வரும், அப்படியே எழுந்திரிச்சு எல்லா ஜாமும் பேக் பண்ணி எப்பா நான் கிளம்புறேனே, என்னம்மா குளிக்கல தலை சீவலை எப்படி போகிறனே, பல்லு கூட விளக்கலையேனே, எப்பா ஒன்று வேணப்பா நான் வீட்டுக்கு போனால் சரின்னு 6:00 உளுந்தடித்து வீட்டுக்கு ஓடியாந்தேன். ஒடியாந்த கையோட ஃபோன் அடித்து சொன்னேன், பா இந்த மாதிரி நடந்துச்சு, இனிமேல் ஜென்மத்துக்கும் உங்கள் வீட்டில் காலடியே வைக்க மாட்டேன்ப்பா, எனக்கு அது ஓனிங் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இல்லைம்மா இந்த மாதிரி தெரியும், முலாய்க்கார சொன்னால் தோயோல் தான் வருதுன்னு, ஆனால் நாங்கள் இன்னும் பார்த்தது இல்லைம்மா உருவோன்னு. அப்புறம் முடிஞ்சிருச்சு ப்ரோ, அப்போ வீட்டிலலாம் சொன்னானே எல்லாம் ஏசினாங்க, அங்கே தான் சேட்டை இருக்குன்னு எல்லாரும் கண்ணால் பார்த்துருக்காங்க, நீ என்னத்துக்கு போனேன்னு நான் சொன்னேன். இல்லை சும்மா ஆராய்ச்சி பண்ணலான்னு போனேன்னு, அதோட எல்லாம் ஏசிட்டாங்களா முடிஞ்சு கதை. முடிஞ்சிட்டு அந்த நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம், தூக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு ஃபுட்பால் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்பாலை தூக்கி எங்கள் வீட்டில் எறிகிறான். அந்த நான் என்ன செய்கிறேன்னா, பால் திருப்பி எடுத்து அவன் கையில் கொடுக்குறேன், அவன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான், பாலை தூக்கி என் வீல் அடிக்கிறதும் நான் தூக்கி போ அவன்கிட்ட கொடுக்குறதும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு கோவம் வந்துட்டு அந்த பையனை ஏசுகிறேன், அதுவும் அதே மாதிரி தான் அந்த 9 வயசு பையன் மலாய்க்கார பையன்.
அப்போ நான் போய் கேட்குறேன், நீ யார், எதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பந்த தூக்கி அடிக்கிற, இந்த மாதிரி செய்யலாமான்னு. உடனே ஒன்று தான் சொன்னான், கோபம் வருதா, உன் வீட்டுக்கு வந்து கச்சிட்டு போனால் கோபம் வருதானே, இதே தான் மலாயில் சொல்கிறான், இதே தான் நீ நேற்று வந்திய, அது என்னோடய வேலை செய்ய வந்து வேலை, நான் வந்து வேலை செய்ய வந்தேன், நீ வந்து தடுக்கிட்ட அன்றைக்கி, அப்போ எனக்கு கோபம் வருமா வராதான்னு. அப்படியே பேனிக்கில் அப்படியே என்ன பண்ணுன்னு தெரில, அந்த கனவுல தெரியுங்களா, எனக்கு நல்லா இது கனவுன்னு சொல்ல முடியாது, பாதி கனவு பாதி ரியலாக நான் பார்க்குறேன். அப்புறம் ஒன்று தான், கையை காமிச்சு ஓனிங் பண்ணான், உன் வேலை ஏதோ உன் வீட்டோடு இருந்துக்கோ, நீ உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கு உன்னை கச்சிறு பண்ண சொல்ல, என்ன கச்சாவ பண்ண சொன்னது வந்து அந்த வீட்டை தான் கச்சாவ பண்ண சொன்னாங்க, இதுக்கு மேலே நீ வந்தினா அங்கே நடந்த அதே சம்பவம் உன் வீட்டில் நடக்கும், கவனமாக இருன்னு சொல்லிட்டு, ப்ரோ நான் பார்க்குறேன், எங்கள் என் தாமாலேருந்து எங்கள் பெரியப்பா வீடு வந்து மெயின் ரோட்டில் போகும், அப்போ அந்த பாதை வந்து நடந்து போகிற பாதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிற பாதை தான் அது மெயின் ரோடு, அந்த பாதையில் போனோமா கரெக்டாக என் பெரியப்பா வீடில் நேராக போய் அந்த தாமான் அவன்கிட்ட காட்டிகிட்டு போகிறான், நான் எங்கே போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு நேராக நடந்து போகிறான், அவன் நடந்து போகிற பாதை வந்து என் பெரியப்பா வீடு, அதோடு போயிட்டு அப்புறம் மீன் இதே தான் கோயிலுக்கு போனோன்னா அப்போ சொன்னாங்க, ஆமாம் நீ ஏன் அந்த மாதிரி செஞ்ச, அது ஒரு நல்ல நேரம், உனக்கு ஏதோ இறைவனோட பாதுகாப்பு இருந்தனால உன்னை கிட்ட அதால் நெருங்க முடியல அப்படின்னு. ஐயோ அதோட வீட்டில் என் தம்பி என்ன இது, எங்கே போனாலும் உனக்கு பேய் பிசாசோட தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே கிடப்பியானே. ஆனால் அதன் பிறகு அவங்க வந்து எங்கெங்கேயோ கட்டு கட்டி ஒரு பெரிய ஒரு அசலியை பார்த்து அந்த ஏவலை வந்து வெளியாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து எத்தனையோ என்ன சொல்லுவாங்க, நூற்றில் ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி இது இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும்னு. இது வெறும் ஆத்மாக்கள் பேசும் அப்படின்னு இல்லை, சில நம்ம அந்த நிலையை மாறி நம்ம உண்மையிலே நல்லா அந்த தியானம் அப்படிலாம் செஞ்சுட்டு போனால் கூட கடவுள் கூட இந்த அம்மனா மதுரை வீரனா அவங்க கூட நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்மக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அந்த அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா என்னன்னு, ஆனால் இந்த மாதிரி அம்மானேஷங்கள் நிறையா நடந்திருக்கு. ஓகே சிஸ்டர், ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தென்படும், அது வந்து எதுனாலன்னு நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். சயின்டிஃபிக் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் ஆன்சர் ஒன்றும் கண்டுபிடிக்கல, ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவல் வழியில் நம்ம பார்த்தோம்னா, அஸ்ட்ரானமி வழியில் பார்த்தோம்னாக்கா இது மாதிரி ஜாதகம் நம்ம நேரம் அதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதே போல் ஏதாவது ராமானுஷ்யங்கள் தொல்லைகள் இல்லை ஏதாச்சும் ராமானுஷ்யங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுங்கனாக்கா மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுன்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுவோம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு வச்சிங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சமத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.